Hi friends, welcome to CAE Tamil YouTube channel. 2 weeks முன்னாடி HyperMesh ஓட பேசிக் இன்ட்ராக்ஷன் நான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த வீக் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வீக்கில் காமிச்ச ஃபைனலாக நான் வந்து மாடல் ஒரு மாடல் காமிச்சிருந்தேன், கிரேன் மாடல் 6 ஸ்டெப்ஸ். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹைப்பர்மெஷோட யூசர் இன்டர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம வந்து யூசர் ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த சின்னதாக ஹியூமன் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூசர் ப்ரொஃபைல். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிஸ்டாட் ஆக்கி சால்வ் நிறைய இருக்குது, ஆன்சர்ஸ் எல்எஸ்டைனா அந்த மாதிரி நிறைய சால்வரோட யூசர் ப்ரொஃபைல் இருக்குது. நம்மளுக்கு இன்பில்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஒர்க்ஸில் ஆப்டிஸ்ட்ராக்ட் அப்படின்ற சால்வர் தான். ஸோ அந்த ஆப்டிஸ்ட்ராக்ட் சால்வரை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் மாடலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ ஃபைல் கார்னரில் போய்ட்டு ஃபைல் ஓப்பன் அண்ட் தென் மாடல், மாடல்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எங்கே மாடல் வச்சுருக்கீங்களோ, நான் டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஃபஸ்ட்டு இதை மாடல் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வேறு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் அப்படின்னு போயிட்டு இதை நான் வந்து நியூ செஷன் க்ரியேட் பண்ணி நான் வந்து இதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஐக்கன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் மாடல் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி அது உங்களோட மாடல் ஃபைலை வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாடல் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். செகண்ட் ஸ்டெப் வந்து மாடல் எப்படி ரொட்டேட் பேன் அண்ட் ஜூம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் இது கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ சென்டரில் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது, ஸோ அந்த பாயிண்ட்டை வச்சு தான் இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ நீங்கள் அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் உங்களோட லெஃப்ட் கிளிக் எடுத்து மாடலில் எங்கேயாவது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கொயர் வந்து பார்த்தா இங்கே வந்து உங்களுக்கு மாறும். இப்போ நான் இங்கே கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஸ்கொயர் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணால் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் வச்சு தான் மாடல் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எப்படி மாடலை பேன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கும் அதே தான், சேம் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் மூவ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து மூவ் பண்ணி காமிக்கிறேன். தேர்ட் வந்து எப்படி மாடலை ஜூம் இன் பண்ணுறது அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது, அது ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் பட்டன் ப்ளஸ் மிடில் ஸ்க்ரால் பட்டனை நீங்கள் அப் அண்ட் டவுன் அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் டூ. ஸோ ஸ்டெப் டூ முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் த்ரீ அப்படி போகிறோம். ஸோ ஸ்டெப் த்ரீயில் வந்து பார்த்தா, ஸ்டெப் த்ரீயில் நம்ம மாடல் ப்ரௌசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடல் ப்ரௌசர் இந்த லெஃப்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், காம்போனன்ட் அசம்பிளி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மாடல் ப்ரௌசர். மாடல் ப்ரௌசரில் இது எல்லாமே என்னென்ன மாடல் இருக்கோ அது எல்லாமே வந்து அதுதான் அசம்பிளி ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ காம்போனன்ட் ப்ரௌசர் பார்க்குறோம். ஸோ காம்போனன்ட் ப்ரௌசரில் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கேட் மாடல், செகண்ட் வந்து இருக்கிறது மெஷ். ஸோ இப்போ ஒரு 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 மாடலோட மெஷ் அண்ட் அண்ட் கேட் இருக்கிறது தான் நம்ம வந்து எப்படி ஐசோலேட் அண்ட் அதை செலக்ட் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைடுன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஹைட் பண்ணும்போது இங்கே மாடலை பாருங்கள், இந்த காம்போனன்ட் வந்து ஹைட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி நான் அதை வந்து வர வைக்கணும் அப்படின்னா ஷோ அப்படின்ட்டு கிளிக் பண்ணால் அது வந்து வந்துடும் திருப்பியும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லா இதுவும் வந்து நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஒன்றா பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற இதை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆகிருக்கு இப்போ நம்மளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுக்கி வைக்கோங்க. ஷிஃப்ட் அமுக்கிக்கிட்டே லாஸ்ட் எது வரைக்கும் நீங்கள் இது பண்ணணுமோ அது வரைக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா காம்போனண்ட்டும் வந்து பாருங்கள் உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது ஹைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா எல்லாமே வந்து இப்போ ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கா. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து காம்போனெண்ட்டை வந்து நம்ம வந்து திருப்பியும் வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷிஃப்ட்டு சொன்னேன். இப்போ வந்து நீங்கள் காம்போனெண்ட் மட்டும் கிளிக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட்டில் கேடு கிளிக் பண்ணோடனே இப்போ கேடு மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு வந்து மெஷ் இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து மெஷ் வேணும் அப்படின்னா சேம் நீங்கள் அந்த காம்போனெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா 25 காம்போனன்ட்ஸும் கிளிக் ஆகிடுச்சா, இப்போ கிளிக் பண்ணுங்கள் கேடு போயிடுச்சு. இப்போ மெஷ் இதை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு பாருங்கள் மாடலில் வந்து மெஷ் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு இப்போ 100 காம்போனன்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வெறும் காம்போனன்ட்ஸை கிளிக் பண்ணால் போதும், இல்லை ஷிஃப்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதில் இருக்க வெறும் 25னா நீங்கள் வந்து ஷிஃப்ட் யூஸ் பண்ணியே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் இது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா. இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு வந்து இது மாடல் வியூ. ஸோ எல்லா மாடல்ஸ் காம்போனன்ட்ஸ் மெஷ் எல்லாமே இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் வியூ. காம்போனன்ட்ஸ் வியூவில் உங்களுக்கு வெறும் காம்போனண்ட்டோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பாருங்கள், 25 காம்போனன்ட்ஸ், அதோட கலர், அப்புறம் அதோட மெஷ் இது இருக்குது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி என்ன. ஸோ ப்ராப்பர்ட்டின்றது அப்புறம் நான் சொல்லித்தரேன். அண்ட் தென் அதேமாதிரி ப்ராப்பர்ட்டி இமேஜ் என்ன மெட்டீரியல் இருக்குது, அதோட ஐடி,
அதோட ஸ்ட்ரக்சரல் மாஸ். ஸோ இது வந்து காம்பனண்ட் வியூவில் காம்பனண்ட்டோட இருக்குது. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வியூ சைடில் இருக்க கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து மூணு மெட்டீரியல் வந்து இது அசைன் ஆயிருக்கு இந்த மாடலில். ஸோ உங்களை நீங்கள் ஒரு ஒரு மெட்டீரியல் பார்க்கலாம். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து யங்ஸ் மாடலஸ், பாய்சான்ஸ் ரேஷியோ அண்ட் தென் வந்து டென்சிட்டி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஃபைன் ஆயிருக்கு. நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேல்யூ கொடுக்கலாம். இப்போ 22,000 நான் கொடுக்குறேன். ஸோ யங்ஸ் மாடலஸில் கொடுத்து கிளிக் பண்ணால் அந்த இது மாறும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் மெட்டீரியல் மாற்றலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வியூ. ஸோ ப்ராப்பர்ட்டி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராப்பர்ட்டினா இதோட என்ன டைப் ஆஃப் ஷெல்லா இல்லை பீமா, அதோட திக்னஸ் ஐடி அண்ட் தென் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் தென் என்ன மெட்டீரியல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்து டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டி வியூ. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காம்பனன்ட் பார்த்தோம், மெட்டீரியல் பார்த்தோம். ஸோ திருப்பியும் என்னென்னா நம்ம வந்து ஓவராலாக போனோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஸோ உங்களுக்கு மாடல் வியூவில் அசம்பிளி, காம்பனன்ட்ஸ், மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு மாடல் வியூ. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பனன்ட் வியூ, எப்படி ஒரு காம்பனன்ட் கிளிக் பண்ணுறது தான். ஸோ கிரியேட் பண்ணி நீங்கள் காம்பனன்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காம்பனன்ட் கிளிக் கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு கீழே அந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நேம் மாற்றணும்னா நேம் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நியூ காம்பனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நேம் மாறிடுச்சு. இப்போ ப்ராப்பர்ட்டின்னு வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி கொடுத்தவொடனே பார்த்தா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து இங்கே அசைன் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து போய் பாருங்கள். ஒரு ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக மெட்டீரியல் வந்து அசைன் ஆகிருக்கும். அசைன் ஆகலைன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டில் ஆகாது. அப்படி நீங்கள் வெறும் ப்ராப்பர்ட்டி அசைன் ஆயிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி கொடுத்த உடனே உங்களுக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டீலன் மாறுது. சரி ப்ராப்பர்ட்டி மாற்றி பார்ப்போம். நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுறோம். இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஸ்டீல் தான் வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து மெட்டீரியல் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அந்த மெட்டீரியல்னால உங்களுக்கு அது வந்து இதாகுது. ஸோ டெலிட் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலெக்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கலெக்டர் அப்படின்னா ஒரு ஒரு காம்பனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பனண்ட்டில் ஒரு ஒரு கலெக்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே கலெக்டர்ஸ் தான். இப்போ இந்த காம்பனண்ட்டில் உங்களுக்கு கேடும் இருக்குது, மெஷ்ஷும் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ கலர் மாற்றி பார்க்கலாம். இப்படி ஒரு கலர் மாற்றுறதுன்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கலர் மாற்றணும் அப்படின்னு ஏதாவது வேறு கலர் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த கலர் வந்து உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் மாடலில். ஸோ இப்படி வந்து ஒரு ஒரு காம்பனண்ட்டுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் பேக் டு க்ரீன் மாற்றிட்டேன். ஸோ ஐசோலேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஐசோலேட்னா இப்போ பாருங்கள் இந்த க்ரீன் ஆப்ஷன் இருக்கா, அதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஐசோலேட் அப்படின்னு கொடுத்தீங்க, ஐசோலேட் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காம்பனண்ட் மட்டும் உங்களுக்கு ஐசோலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 காம்பனண்ட்டில் ஒரு காம்பனண்ட் மட்டும் பார்க்குறோன்னா நீங்கள் கரெக்டாக நேம் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வெறும் வந்து இப்போ வந்து மெஷ் தெரியும், இல்லைனா வந்து மெஷ் வேணும்னா நீங்கள் ஜாமெட்ரி பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஐசோலேட் வந்து பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா கலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போகிறோம். ஸோ கலெக்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ஒரு காம்பனண்ட்லேயும் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் இருக்கும், மெஷ் இருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணணும் இல்லை காப்பி பண்ணணும் அப்படின்னா ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம என்னென்னா இந்த க்ரீனில் இருக்கிற மெஷ்ஷை வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு காம்பனண்ட் லிங்க் ஒன் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கனைஸ் எப்படி பண்ணணும் பாருங்கள். இப்போ நான் அதை ஐசோலேட் பண்ணுறேன், அதில் வந்து எதுவுமே கிடையாது பிகாஸ் நான் ஒரு நியூவாக க்ரியேட் பண்ண காம்பனண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து அதை வந்து சென். ஸோ இப்போ அந்த க்ரீனை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐசோலேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஐசோலேட் ஒன்லி கொடுத்து. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற மெஷ்ஷை வந்து புதுசாக க்ரியேட் பண்ண காம்பனண்ட்டில் மூவ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட இது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ஆர்கனைஸ் அப்படின்னு இந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலெக்டர்ஸ் இருக்கும், இங்கே வந்து எலிமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம இதில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ அந்த எலிமெண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளேட் அப்படின்னு இருக்குது. டிஸ்பிளேட்னா இதில் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் மட்டும், டிஸ்பிளே விண்டோவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா டோட்டல் காம்போனன்ட் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எது இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்குன்ட்டு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் காம்போனன்ட் என்ன, எந்த காம்போனண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக இப்போ அந்த லிங்க் ஒன் மெஷ் புதுசாக க்ரியேட் பண்ணிடணும்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ்
அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மெஷ் எல்லாமே அங்கே மூவ் ஆகிடும். காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற ஜஸ்ட் காப்பி அது இருக்கிற மாதிரி காப்பி மட்டும்தான் ஆகும், ரெண்டுத்துலேயும் ரெண்டு காம்பனண்ட்லேயும் அந்த மெஷ் இருக்கும். இப்போ மூவ்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த லிங்க் ஒன் ஜாம் டூ டி அந்த க்ரீன் கலர் இருக்கிற காம்பனண்ட்டில் இருக்கிற மெஷ் எல்லாமே இருக்காது, மூவ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் கலர் சேஞ்சை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து மூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இதில் இருக்க இந்த பேனல்ஸ் பற்றி அப்புறம் சொல்கிறேன், இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பற்றி. ஸோ வந்து நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அந்த காம்பனண்ட் இருக்கா அந்த காம்பனண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மெஷ்ஷை வந்து ஹைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐசோலேட் ஒன்லி கொடுத்தோம், இப்போ வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ என்னென்னா காம்பனண்ட் இப்போ மெஷ்ஷை வந்து நம்ம ஹைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ மெஷ் ஹைட் பண்ணலாம். ஹைட் பண்ணால் உங்களுக்கு வந்து வெறும் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, ஐ மீன் கேட் ஜாமெட்ரி. ஸோ உங்களுக்கு மெஷ் வேணும் அப்படின்னா இது பண்ணிங்கன்னா பாருங்கள் மெஷ் இல்லை. ஸோ அந்த மெஷ் எல்லாமே வந்து என்னென்னா இங்கே வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வேறு ஒரு காம்பனண்ட் வந்து அதே சேம் ப்ளூ கலர் இருக்கிறதுனால எல்லோ கலர் கொடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி தான் ஒரு கலெக்டர்ஸ் கிளியேட் பண்ணி உங்களுக்கு கேட் ஜாமெட்ரி மூவ் பண்ணணுமா இல்லை எலிமெண்ட் மூவ் பண்ணணுமான்ட்டு இப்படி தான் மூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்தது போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த பேனல்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆர்கனே யூஸ் பண்ண ஆர்கனைஸ்ன்ற பேனல் பார்ப்போம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒர்க் ஃப்ளோ வந்து லெஃப்ட்லேருந்து உங்களுக்கு ரைட்டு போகும். ஸோ இங்கே கலெக்டர்ஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் மூவ் காப்பி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கலெக்டர்ஸாக என்ன பார்ட்டாக அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க, கலெக்டர்ஸாக இல்லை பார்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் மூவ் பண்ணணுமான்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்த மாதிரி கலெக்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எலிமெண்ட் மாற்றணுமா இல்லை வேறு என்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எலிமெண்ட்ஸ் இருக்குது இங்கே. இன்னொரு இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸாக லைனாக இல்லை லோடு மாற்றணுமா இல்லை உங்களுக்கு கனெக்டர்ஸ் இல்லை சாலிட்ஸ் எது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். நம்ம இங்கே எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம எலிமெண்ட்ஸே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எலிமெண்ட்ஸை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அந்த எல்லோ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப் பேனல் ஓப்பன் ஆகும். சப் பேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்ன கிராஃபிக்ஸ் விண்டோவில் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிறது தான். நெக்ஸ்ட் ஆல்னா இருக்கிற எல்லா காம்போனண்ட்டும் வந்து செலக்ட் ஆகுது பை ஐடி. ஸோ ஒரு ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடி மட்டும் தெரிஞ்சு அந்த ஐடி மட்டும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், குரூப் வந்து டூ ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணால் பை செட்ஸ். ஸோ செட்ஸ்னால் என்னென்னா ஒரு அஞ்சு எலிமெண்ட் இல்லை ஆறு எலிமெண்ட் நீங்கள் ஒரு செட்டில் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எலிமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை டிஃபால்ட் நம்ம இங்கே லெஃப்டில் பார்த்தா ஒரு த்ரீ செட்டு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த செட்டு மூலமாக அதில் ஆல்ரெடி எலிமெண்ட் செட்டாக இருக்கலாம் இல்லை நோட் செட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது என்ன நம்மளுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா ஒரு நோடு ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பை செட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மூணு செட்டில் ரெண்டு செட்டு மட்டும்தான் காமிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஒன்று வந்து நோட் செட் இன்னொன்று வந்து எலிமெண்ட் செட் அதனால். ஸோ நம்ம நீங்கள் வேணும்னா அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து எதுவும் செலக்ட் பண்ணல. ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் ரிட்டர்ன் ஆகிக்கிறேன். ஸோ அந்த இது செலக்ட் பண்ணிட்டீங்களா. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே நம்ம இங்கே கொடுக்குறோம். டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மூவ் பண்ணணுமா இல்லை காப்பி பண்ணணுமா. மூணா உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போகும், காப்பினா ரெண்டு இடத்துலையும் அந்த எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எலிமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஷிஃப்ட் அமுக்கி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லோ கலர் பட்டன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணதெல்லாம் அன்செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து ஃபேஸஸ் கொடுக்குறேன். ஃபேஸஸ்னால் இந்த ஃபேஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் ஜாமெட்ரி தான். ஸோ அங்கங்கே கட்டிருந்ததுன்னா அந்த சர்ஃபேஸில் மட்டும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் வந்து அதுதான். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டேன். எப்படி இது ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. லாஸ்ட்டாக வந்து நம்ம மாஸ்க் அன்மாஸ்க் அப்புறம் அட்ஜஸ்ட் மாஸ்க் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். மாஸ்க்னா என்ன? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் எங்கே இருக்கா இதுதான் மாஸ்க். மாஸ்க்னால் ஒன்று ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒரு எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து மறைய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எலிமெண்ட் அதே ஆப்ஷன் அதே பேனல் மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் இதுக்குள்ள போகிறீங்க. நான் நாலஞ்சு எலிமெண்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஒரு அஞ்சு ஆறு எலிமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எலிமெண்ட் எல்லாமே மறந்துடுச்சுன்னா இங்கே வந்து டெலிட் ஆகலை, இங்கே வந்து ஹைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை திருப்பி வந்து நம்ம வர வைக்கலாம். ஸோ இங்கே நான் கலர் மாற்றுறேன், நம்மளுக்கு எதாவது வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்ட்டு நான் வந்து ஒரு ப்ளூ கலரில் மாற்றி பார்க்குறேன்.
இப்பயும் கொஞ்சம் பார்க்க டிஃப்ரென்ஷியேட் தெரியல, பட் ஓகே. இப்போ இங்கே ஒரு அஞ்சு எலிமெண்ட் இதாக இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா ரிவர்ஸ். ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள் மாஸ்க் பண்ணேன். ஸோ இப்போ மாஸ்க் பண்ணோடனே நான் செலக்ட் பண்ண எல்லாமே மாஸ்க் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கொடுத்தா நம்ம எதை மாஸ்க் பண்ணமோ அதை தவிர மற்ற இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் மாஸ்க் பண்ண எலிமெண்ட், ஸோ அதனால் ரிவர்ஸ் கொடுத்ததுனால மாஸ்க் பண்ண தவிர மற்ற எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, தேர்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், அட்ஜசண்ட். ஸோ இங்கே லெஃப்டில் இருக்கிற இந்த தேர்டு, இந்த காலமில் இருக்க தேர்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது, ஸோ எந்த இதெல்லாம் மாஸ்க் பண்ணுமோ அதோட பக்கத்தில் இருக்க எலிமெண்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே. ஸோ நான் அதை வந்து பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், திருப்பி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும் பக்கத்தில். ஸோ அட்ஜசண்ட் மாஸ்க் தான், அட்ஜசண்ட் மாஸ்க் பண்ண அட்ஜசண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் என்ன, அன்மாஸ்க் ஆல். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா மாஸ்க் பண்ண எல்லா எலிமெண்ட்டும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சிக்ஸ்த்து இது. ஸோ கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டெப் சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து பார்த்தோம் ஸ்டெப் ஒன்லேருந்து ஸ்டெப் சிக்ஸ் வரைக்கும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எப்பயுமே வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னொரு ஒரு டியூட்டோரியல் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து அதே மாதிரி கடைசியாக ஒரு மாடல் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் முடியலைனாலும் அதுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் அதோடய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஹைப்பர்மெஷ் தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல உங்களுக்கு வேறு ஏதாவது குவெஸ்டின்ஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம், அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, caeintamil@gmail.com. இந்த ஜிமெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களோட குவஸ்டின்ஸ் இல்லை உங்களுக்கு எதாவது மாடல் இருந்து உங்களுக்கு வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததா நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஹாப்பி வீக்கெண்ட், பாய்.